30 40 என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அலஞ்சிட்டு இருக்கீங்க வீட்ல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணாம லெச்சர்வே காணாம ஐயோ வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயித்துல அடிச்சு கொள்ளை அடிச்ச பணமாச்சே அதையா திருடிட்டு போனாங்க அவங்க நாசமா போக அப்படிலாம் திட்டாதடா என் பொண்டாட்டி தான் எடுத்துப்பாளுங்க இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடுறாளுங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லி விடாதாக்கும் அவளுக்கு யாரு ஒருத்தி உரலு இன்னொருத்தி உழக்க மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க அவங்கதான் எடுத்தாங்கன்னா அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு எப்படி நீங்க செத்துருங்க விளையாடுறியா 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க 100,000 ரூபாய்க்கு நீங்க சாக கூடாதா சாகுறதா சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி நடிப்பா பிச்சிடுறேன் பிச்சு முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்க போயிட்டீங்களே நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு நெஞ்சில கைய வச்சு பார்த்து பாட்டு தனியா தவி கொடுத்து போயிட்டீங்க என்னைய எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயோ 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 என்ன பார்த்தா ஐயோ மதுரை கருப்பு சேலே மடிமடியா முந்தானி நாம அது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம என்ன பார்த்தா ஐயா நீ ரெண்டாம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும் என்ன தனியா தவிக்கி விட்டுருக்கேன்னு பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே அது கூட கணக்கு கேட்காம போயிட்டியே என்ன பார்த்தா ஐயா கோடை மடிச்சுடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம கோதை மட்டும் கோட்டை கதவட பார் கொடிதாப்பா போட்டுடுவாரு ஐயா 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 ஐயோ பச்சை வள பக்கத்துல பவனி வந்த ராசாவே பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு சக்கரை வியாதி வந்து அது பாரக்கூடாது சக்கர வியாதி ஏறிக்கிட்டே போகுது பொக்குன்னு போயிட்டீங்கன்னா நானும் என் புள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பனே நீ வச்சிருந்த பணத்துல பொண்ணு 2 மா திருடி 4 மணம் சங்கிலி பண்ணனே அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே அப்படியே போட்டாலும் ஊராறு ஊராறு பகப்பாங்க உறவாறு திட்டுவாங்க கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா கேட்டா உனக்காக என்னடி ராக்கம்மா பாட முடியும் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு ஏண்டா குழப்புற என்ன பெத்த ராசா எனக்கு யார் இருக்கா ஒண்ண விட்ட மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன் அதை கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பட்டுன்னு போயிட்டியே இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு உலவாய மூடல ஊருவாய மூட முடியுமா இது எங்க தொடக்கிறது போனம் தானே எங்க வேணா தொடச்சுக்கலாம் அடி பாருங்களா யார் அடிச்சிட்டீங்களடி பெத்த புள்ள கூட இல்லையே என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே ஒத்த புள்ளி என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே வாங்க போலாம் நீங்க சாரு ஏண்டி புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது கூப்பிட்டா வர்றது இல்ல இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது இந்த பாருங்கடி உங்க வாயினாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல இந்த வீட்ல ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும் முதலாளி எப்படி நான் கொடுத்த ஐடியா ரொம்ப பிரமாதம் ஏண்டா இதுக்கெல்லாம் நீதான் காரணமா அப்படி என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா ஃபோர் ரிங் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வால் ஒண்ணுதான் இல்ல உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு ஆமா எங்க காலையில இருந்து ஒன்னு ஆள காணா ஒண்ணு வாக்கு பணங்க பாத்தியா எல்லாம் முடிவாயிருச்சு அப்புறம் முதலாளி 2,000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சல அதை கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் கேட்க மாட்டான்னு நினைச்சேன் கேட்டுட்டானே திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமுறி ஏறி போயிரும் அப்படியே அமுத்திர வேண்டியதா என்ன முதலாளி நான் பணம் தானே கேட்டேன் அதுக்கே அலறிங்க அதை எப்படிடா சொல்றது நீ 2,000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா அந்த பணத்தை ஏன் பணத்தோட வச்சா ஏன் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன் இப்ப துணி மட்டும்தான் இருக்கு ஏன் பணம் கரையை அரிச்சிருச்சு ஊரை கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா இதை எப்படி வாங்குறேன்னு பாரு கஞ்சப்பையில என்னடா சொல்லு ஏன் அழுகுறாரு ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திருப்தியா ஐயோ அதெல்லாம் இல்லங்க நான் 2,000 ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவற்றை கொடுத்து வச்சிருந்தேன் அதை கரையா தின்றுச்சா கரையா தின்னு பிடிச்சா அது பல்ல புடுங்க பாறையில போக மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்த மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும் ஏண்டி நிறைஞ்ச வீட்டுல பல்லு பாறைன்னு திட்டுறீங்க
நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. அவ உழைச்சு சம்பாரிச்சது 2000 கொடுத்துருங்க. கரையான் தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? கரையான் கிட்ட போய் கவிச்சலு. விடுங்க முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். பணமா முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு முதலாளி, நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷன் தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி. சரி, நான் கெட்ட கணவன் நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். முதலாளி பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன். டேய் வாடா ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாடு. சீவக்கா பொடி விடுங்க, கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து கழுத்தை நெருங்கி வரா. புள்ளைய பார்த்தா பெரிய புள்ளை. இந்தா என் புள்ளை ஏதாவது சொன்னேன் கெட்ட கோபம். பெரிய புள்ளை உங்க பையன் கவர கொட்டு வேணும்னு என் காதுகளை சொன்னானே. இருக்கட்டும் பையன் பையங்க. உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா? என்னங்க என்னங்க என்ன என்ன என்ன? என் பையன் முருக ஆத்துல நீச்சல் அடிக்கிறானா? இல்ல, ஆத்தோட போயிட்டானா? ஆத்தோட போயிட்டானா? எப்படிடா முதலாளி, உங்க பையனை குளிப்பாட்ட கொண்டு போனா என்ன தேய்ச்சு ஒரு முக்கி முக்கி சீவக்கா தேய்ச்ச தேய்க்க தேய்க்க தண்ணியோட கரைஞ்சு போயிட்டா முதலாளி. என்ன சீயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணியில போயிட்டானா? பையன் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா. எவ்வளவு பேர் சீயக்கா தேய்ச்சு குளிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கரைஞ்சா போட்டாங்க. அட என்னமா நீங்க ஒண்ணு, என் 2000 ரூபாய கரையா திங்க போது பையனை சீயக்கா தேய்க்காதா? ஓஹோ, நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன். கரையா தின்னுடுச்சுங்கிறத நீ நம்பர் இல்ல? ஆமாங்க ஐயா. அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனங்க. சிவகப்படி தேய்க்க தேய்க்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கிறத நீ நம்பர் இல்ல? போதுங்க, உங்களை மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுரும். சிங்காரம் எழுந்துச்சுல்ல. நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாள் ஐயா, 2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவல்ல? விட்டுருவங்க. போய் பையனை கூட்டுவா. சிங்காரம் பணத்தை கொடு, வீட்டுல வந்து தந்துடுறேன். கனகுபிள்ள ஐயா, பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னைய விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த? இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துரு துருன்னு இருக்கப்பா. ஏறி விளையாடு. ஏ மேல இல்லடா, இந்த மரத்து மேல. விட்டா உச்சி வரைக்கும் போயிடுவேன். கொண்டு போய் கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டு ஐயா. ஏக்கண்ணா ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ வீட்டு பக்கமும் வரக்கூடாது. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பணியிலயும் அப்படிதான் நடக்குது. பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. நீ சொன்ன சீயக்காய் ஐட்டம் இருக்க, டாப்னால டாப், டாப்போ டாப்டா. அட சும்மா இருங்கண்ணே, அவன் ஏன் டாப்ப கழட்டி விட்டானே? என்னடா சொல்ற? என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான்? இது பண்ணையாருங்க செய்யற பரம்பரை பழக்கம் தாண்டா. அத விடுங்கண்ணே, உங்க பெரியவன் சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. அங்க வேலை பார்த்தானா இங்க வேலை பார்த்தானா? நாம என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறோம்? எவன் உன்ன வேலையை விட்டு நிப்பாட்டினானோ அவங்கிட்டே சேர்த்து விடுறேன். எப்படிண்ணே? அவன் மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்ல? ஆமா, அவளை அமைக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுப்பா, அப்படியே என் வயித்துலயும் ஒரு வாரிசு கொடுப்பா. கொஞ்சம் பாரம்மா. கொள்ளி வைப்பான், அப்படி நடக்கணும்னா நீயும் ஒரு பரிகாரம் பண்ணணும். அப்படியே பண்றேன் சாமி. உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரன மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். இந்த பிரகாரத்தை உன் புருஷன் 18 வாட்டி சுத்தணும். உன் புருஷன் கையால நடக்கணும், அவர் கால பண்ணக்காரன் புடிச்சுக்கணும். இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும். அப்படியே சேரு சாமி. உன்னை யாரோ நல்லா குழப்பி இருக்கான். குழப்பல, உண்மையதான் சொன்னாரு. நீங்க உருளல,
நான் வேற எப்படியாவது பிள்ளை பெற்றுக்குவேன். அடியே, அப்படி விபரீதமான முடிவுக்கெல்லாம் போயிடாதடி. உனக்காக ஊரல்றேன் பரல்றேன் கையால நடக்கிறேன், போதுமா? அது மட்டும் இல்லங்க, இன்னொன்னு இருக்கு. தீ மிதிக்கணுமா? அதுல நல்ல வேலை கால வச்சு நீங்க வேலையை விட்டு போ சொன்னீங்களே பெருமாள், அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் சொன்னா சொன்னதுதான், அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது. மாட்டீங்களா? அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது பிறக்காது பிறக்காது. அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை? ஒரே குழப்பமா இருக்க. சரி, எப்படியோ குழந்தை பிறந்தா சரி. முதலாளி, அப்பப்ப உழுத ஞாபகத்துக்கு மாடு நினைச்சு மிதிப்பேன், கொஞ்சம் கட்டுக்கறாதீங்க. அப்படியே மிதிச்சிருவேன். இதுக்கு மேல தூக்காத, தூக்குடா, நல்லா தூக்குடா. எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், பேசாம போங்க. தூக்குடா. இங்க இப்படி நடக்கிறதுக்கு சர்க்கஸ்ல நடந்திருந்தாலாவது நல்ல வசூல் ஆகும். ஒரு பையனை தத்து எடுத்துக்கறான். கொஞ்சம் தூக்கி விடுமா? பேசாம போங்க. கால விட்டுறத. முடிஞ்சா? இது முடிஞ்சிச்சு. நல்ல வேலை. வரேன். இன்னொன்னு பாக்கி இருக்க. என்னது? பிரகாரத்தை சுத்தி 18 முறை உருண்டு வரணும். என்னதான் உருண்டாலும் வயித்துல இருந்தா தானே பிறக்கும். இல்லையே நீ சொல்லாத. ஒரு வாரிசு பட்டு காமிக்கிறடி. எனக்கா இவரு உருடுறாரு, நீ ஏண்டி வாங்கி எடுக்கற? ஏ, உன்னால பெத்துக்க முடியாதுடி. பெத்துக்க முடியும். ஏற்கனவே குரங்க பத்து வச்சிருக்கீங்க நீங்க. குரங்கு மாதிரி சண்டை போட்டு குரங்கெல்லாம் குரங்கா பிறக்க போகுது. மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமல நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன். நீயா? நமக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இது 21வது வருஷத்து முதல் இரவு. என்னடி இது? ராட்சி. இது கூட ஒரு சீப்பு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் பேட்டி எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி கொடுத்துட்டு குடிச்சிடறேன். ரெடிங்க? ரெடியா? இது என்ன, எவர் ரெடியா? என்னங்க? உச்சி வெயில உருண்டது, உடம்பெல்லாம் வலிக்குது, வெளியே போய் படு. நான் வெளியே போய் படுத்தா சாமியார் சொன்னது என்னாகிறது? எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுங்க.